ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 5 மினிட் மேக்ஸ். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டை பற்றின ஒரு அப்டேட் தான். அப்டேட்டுன்னு சொல்கிறத ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இதை பற்றின ஒரு புரிதல் வந்து வேண்டும், ஓகேங்களா? ஸோ 10th வந்து நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து மதிப்பெண்கள் இடம்பெறாது, தேர்ச்சின்னு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் மதிப்பெண்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் துணை முதல்வர் ஓபிஎஸ் வந்து வேண்டுகோள் வச்சுருக்காரு, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அவங்களுடைய எதிர்காலத்தில் வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு பிரச்சனை வரும், அதனால் வந்து மதிப்பெண்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 10th பேஸ் பண்ணி 10th குவாலிஃபிகேஷனை வச்சு இருக்கக்கூடிய ஜாப்ஸ் நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த குரூப் 4ல தேர்வு பெறதா இருக்கட்டும், அல்லது பிசி அந்த போலீஸ் கான்ஸ்டபுளாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும், ஒரு சிலதெல்லாம் வந்து 10th பேஸ் பண்ணி வந்து ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறதுனால வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ 9th பேஸ் பண்ணி வந்து 10th வந்து ஒரு மார்க் ஷீட் வந்து இஷ்யூ பண்ணலாம், ஓகேங்களா? சிபிஎஸ்சி ஃபார்மேட்டில் கூட கொடுக்கலாம், என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் ஷீட் கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் நீங்கள் தெரிவிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கருத்துக்கள் வரவேற்பு, தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல தகவல், மாணவர்களுடைய மக்களினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து 10th மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வினா கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது, உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணுறங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிளேஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை ஃபில் பண்ணிவிட்டு, இந்த 2 கொஷின் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் கேட்டிருக்கோம், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் தேர்ச்சி என இடம்பெற வேண்டுமா, அல்லது 5 பாடங்களுக்கான மதிப்பெண்கள் இடம்பெற வேண்டுமா அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். இதில் தேர்ச்சி என இடம் எனக்கு வந்து ஜஸ்ட்டு பாஸ்ன்னு இருந்தால் போதும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து 9th பேஸ் பண்ணி வந்து எனக்கு வந்து மார்க் ஷீட், 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க் ஷீட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா அதர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ எல்லா காலமும் ஃபில் பண்ணால் தான் வந்து உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும். மொபைல் நம்பர் விருப்பப்பட்டால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம், ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக வாட்ஸ்அப், ட்விட்டர், டெலகிராம், ஃபேஸ்புக், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள், சைடில் இருக்கும் இல்லைன்னா கீழே வரும், எதுலையாச்சும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.